வணக்கம் ஆக்டர் சாய் பல்லவியோட சிஸ்டருக்கு இப்போ தான் கல்யாணம் முடிஞ்சிருந்தது அக்காவான சாய் பல்லவி இருக்கும் போது தங்கச்சிக்கு முதல்ல கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி டாக் இருந்தது கல்யாணம் பத்தி அவங்க ஒரு சொல்லி இருக்காங்க ஆக்டர் சாய்பல்லவி பாத்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க அவங்க படுகர் சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கறதும் பலருக்கும் தெரிஞ்சிருக்கு சாய் பல்லவியோட சிஸ்டர் பூஜா கண்ணுக்கு சமீபத்துல பாரம்பரிய முறையில திருமணம் நடந்திருக்கு ஆக்டர் சாய் பல்லவி அப்புறம் அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே படுகர் சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கறதும் தெரிய வந்திருக்கு அவங்களோட திருமண முறைகளை பார்த்து இவங்க வேற மாநிலத்தை சேர்ந்தவங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க சோ ரீசெண்டா சாய் பல்லவி கொடுத்திருந்த இன்டர்வியூல அவங்க படுகர் சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கறதும் சாய் பல்லவி திருமணம் பண்ணிக்கிட்டா அவங்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும் அப்படிங்கறதையும் பேசிருக்காங்க நான் ஏஜ் அட்டன் பண்ண உடனே என்ன படுகர் சமூகத்துல இருக்கிறவங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்த்தாங்க இங்கே இருக்கிறவங்களும் வேற ஒரு சமூகத்துல இருக்கிறவங்கள நிறைய பேர் கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஆனா என்னோட அப்பாவும் அம்மாவும் கோயம்புத்தூரில் இருக்காங்க மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி அவங்களுக்கு பெரிய ப்ரெஷர்லாம் எதுவும் கிடையாது படுகா அல்லாத ஒருவரை நீங்க திருமணம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா கிராமத்துல உள்ளவங்க உங்களை வேற விதமா பார்ப்பாங்க அவங்க கூட பேச்சுவார்த்தையை வச்சுக்க மாட்டாங்க ஒன்னா பழக மாட்டாங்க மேலும் அவங்க வீட்டில் நடக்கிற எந்த ஃபங்க்ஷனுக்கும் கூப்பிட மாட்டாங்க சோ இதெல்லாம் விட அவங்களோட வீட்டுல நடக்கிற இறுதி சடங்குக்கு கூட அனுமதிக்க மாட்டாங்க அவங்களோட வாழ்க்கை முறை அப்படிதான் இருக்கும் படுகர் சமூகத்துல பிறந்து வளர்ந்தவங்கள ஒதுக்கி வச்சுட்டாங்கன்னா அது அவங்களுக்கு ரொம்பவே பாதிக்கும் நான் சினிமாவுக்கு வந்த கொஞ்ச நாளிலே என்னோட அப்பாவும் சொன்னாங்க நீ நம்மளோட தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் இதுதான் நம்மளோட மரபு வழக்கம் அப்படின்னு சொல்லி ஆனா என்னோட அப்பாவே ஒரு அப்பாவி ஏன்னா அவர் ஒரு பழைய மரபுகளை எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவரு அவங்களோட கலாச்சாரத்துக்கு அது செட் ஆச்சு நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க கலாச்சாரம் நீங்க விரும்புறதை எல்லாமே என்னால செய்ய முடியாது அது ரொம்பவே தப்பு அப்படின்னு சொன்னேன் இந்த மாதிரி வேற இனத்தவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஊரை விட்டு தள்ளி வைக்கிறது வீட்டை விட்டு சேர்த்துக்காம இருக்கிறது இது எல்லா சமூகத்துலயுமே நடக்கிற ஒரு பிரச்சனை தான் நீங்க நினைக்கிறதை தான் உங்க பொண்ணு செய்யணும் அப்படின்னு கட்டாயப்படுத்த முடியாது இது எனக்கு வருத்தமா இருக்கு அப்படின்னு கிட்ட சொன்னேன் ஆனா இப்போ ரீசெண்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா படுகர் இனத்தவங்க இருக்கிறவங்களும் மத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆனா அவங்க எல்லாமே கோத்தகிரியில குடியிருக்கிறது இல்ல ஆனா படுகர் இனத்தை சேர்ந்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சாய் பல்லவி சொல்லியிருக்காங்க இந்த சுச்சுவேஷன்ல சாய் பல்லவியோட சிஸ்டர் பூஜா கண்ணுக்கு படுகர் சமூகத்துல இருதான் திருமணம் பண்ணியிருக்காங்க இதனால சாய் பல்லவியும் அதே சமூகத்தை சேர்ந்தவங்களை தான் திருமணம் பண்ணிக்குவாங்களா அப்படின்னு கேள்விகளும் வந்துட்டு இருக்கு